பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் பார்த்தீங்களா? நமக்கு ஒரு பாடு உபத்திரம் வந்தா கூட அதை நன்மையாய் மாற்றி கொடுக்கிறார். பாடுகள் நமக்கு அவசியம், உபத்திரம் நமக்கு அவசியம். அதன் மூலமா ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்கி பூரணமான ஆசீர்வாதம் தருகிறார். இந்த பாடு உபத்திரம் வந்தோடனே நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம். ஒரே பாடு, ஒரே பிரச்சனை, எனக்கு எப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறோம். சில சமயம் ஆண்டவரை குற்றப்படுத்துறோம், ஆண்டவர் தப்பு பண்ணிட்ட மாதிரி, அப்படித்தானே? ஆனா 1 பேதுரு 5:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறாரு, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடுகள், நமக்கு உரையப்பக்கூடிய பாடுகள் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும், உபத்திரம் வரும், நிரந்தரமானதல்ல, கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகள். அது எதுக்கு? தேவன் நம்மை சீர்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவதற்கு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள பாடுகளா, வேலை செய்யற இடத்துல பாடுகளா, ஊழியத்துல பாடுகளா, பிசினஸ்ல பாடுகளா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதன் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உங்களை உருவாக்குகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நிலைநிறுத்த போகிறார். எனக்கு ஒரு மகளை தெரியும், பெரிய செல்வந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்த மகள், ஒரே மகள், ரொம்ப செல்லமா பாசமா கஷ்டமே இல்லாம வளர்த்துட்டாங்க. திருமணம் செய்து கொடுக்கும் போது நல்ல குடும்பம், நல்ல வசதியெல்லாம் பார்த்தான்னு கேட்டுவாங்க. அது மாதிரி திருமணம், மகள் போய் சந்தோஷமா இருக்கணும் நீ. ஆனா காரியம் வேற, வீட்டுக்குள்ள போனா மாமியார், மருமகள், நாத்தனார் உபத்திரம், நெருக்கம், சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்லை, ஈக்குவலா மதிக்கிறதே இல்லை, வேலைக்காரியை விட கேவலமாய் நடத்துவது. பெரிய செல்வந்த குடும்பத்துல பிறந்து செல்வ செழிப்புல வாழ்ந்த மகளுக்கு ஒரு அன்பில்லாத குடும்பம், மரியாதை இல்லாத குடும்பம், ரொம்ப நெருக்கம், உபத்திரவம். அவங்களுக்கு என்னதான் அதுல சந்தோஷமா தெரியல, அந்த பிள்ளை வேதனை படுத்து வரும். அந்த மகள் தன் வாலிபோதில இயேசு ஒப்பு கொடுத்திருந்ததுனால இந்த பிரச்சனை கொண்டு வந்து தன் வீட்டாரிடத்துல சொல்லவே இல்லை, அப்பா மட்டும் சொல்லல, யாருக்கும் தெரியாது. ஆனா தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்துவாள். அது உபத்திரவம் தான், நெருக்கம்தான். அந்த நெருக்கத்தை அவள் ஆண்டோருக்கு மாத்திரம் தெரியப்படுத்துவாள். கொஞ்ச காலம் கழிந்தது, பொறுமையா இருந்தா, யாருக்குமே சொல்லல, அந்த உபத்திரவத்தை யாரிடத்தை ஷேர் பண்ணல, ஆண்டோருக்கு மட்டும் சொல்லிட்டு பொறுமையா இருந்தார், பாடுகளை சகித்து கொண்டு. கொஞ்ச காலத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, நெருக்கம், மரண போராட்டம் வந்தது. என்ன பண்ண தெரியா தவித்த போது இந்த மகள் ஜபம், அவருடைய ஜபத்தினால் இந்த குடும்பத்துல விடுதலை, ஆசீர்வாதம் வந்தது. அவங்க பார்த்தாங்க, இவளுக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது, இவளுக்குள்ள ஆண்டவுடைய கிருபை இருக்குது, இவள் சாதாரண ஒரு பெண் அல்ல, இவளுக்கோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த குடும்பமே அறிந்து கொண்டு அவளுக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டார். இப்ப ரொம்ப மரியாதை, ரொம்ப கனம், அதே வீட்டுல அந்த மகள் உயர்த்தப்பட்டு எதை செய்தாலும் அவ ஜோமணி சொன்னாதான் அவங்க செய்வாங்க, பாத்தீங்களா? கொஞ்ச கால பாடுகள், அதை பொறுமையோடு அந்த மகள் சகித்தாள். எதுக்கு இந்த பாடு? உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க, சாந்தத்தை கற்றுக் கொடுக்க, அன்பை கற்றுக் கொடுக்க. அந்த மகள் பாருங்க, பெரிய செல்வந்த குடும்பத்தில் மகளுக்கு, உன்னை துன்பப்படுத்துறவங்களையும் நீ நேசிக்கணும், உனக்கு தீமை செய்யற மக்களுக்கும் நீ நன்மை செய்யணும், உன்னை கேவலப்படுத்துறவங்களையும் நீ நேசித்து பொறுமையா சகிக்கணும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் காரியத்தை தலைகளாய் மாற்றிவிட்டார். உங்களுக்கு செய்வார். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, போராட்டம் ஓடிடலான்னு தோணுதா? எங்க ஓடினாலும் பிரச்சனை உண்டு, எங்க போனாலும் பாடுகள் உண்டு. உபத்திரம் பாடில்லாத இடம் உலகத்துல கிடையாது, அது பரலோக ராஜ்யத்துல மட்டும்தான். ஆனா பொறுமையாயிருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கொஞ்ச காலம் தான் பாடு. தேவன் உங்களை உருவாக்குகிறார் என்பதை விசுவாசிங்க, அதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அது முடிஞ்ச உடனே பிரச்சனை மாறிடும். நீங்க உருவான உடனே, நீங்க சாந்தம், அன்பு, பகைக்கிறவங்களை நேசிக்கிற அன்பு, இதெல்லாம் கற்றுக்கொண்ட உடனே சூழ்நிலை மாறிடும்.
அதனால நன்மைக்கு ஏதுவாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணீங்கள். ஆண்டவரே, எனக்கு வந்திருக்கிற இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம்தான், இதெல்லாம் நீங்க மாற்றி தர போறீங்க. அதுக்கு என்னை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவளாக என்னை மாத்திருங்க. சீக்கிரத்தில் இந்த பாடுகள் விலகி போகிறதற்காக நன்றி. கொஞ்ச காலத்துக்குள்ள இதெல்லாம் மறைந்து போய் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.